பொன்னியின் செல்வன் இந்திய சினிமாவோட பெரிய எதிர்பார்ப்பு, தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய நாவலை இதுவரைக்கும் யாருமே படத்துக்காக ட்ரை பண்ணது கிடையாது. மணிரத்னம் சார் அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தை யாருமே பாகுபலியோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கல பேஸ் பண்ணி ஒரு சினிமாட்டிக் தனமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனா பொன்னியின் செல்வன் நாவல் பேஸ்டு ஸ்டோரிங்கிறதுனால அதை எந்த அளவுக்கு உண்மையா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையா ட்ரை பண்ணிருப்பாங்க. டீசர்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரி அவங்க பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆனா ட்ரெய்லர்ல என்ன விஷயமோ அதை சொல்லி நம்மள தியேட்டருக்கு கூட்டிட்டு வரதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாப்போம் வாங்க. இந்த படத்துக்காக ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ப்ரமோஷனுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனா ட்ரெய்லர் எப்ப லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டயத்தை கரெக்டா அவங்க சொல்லவே இல்லை. ஒருவேளை அவங்க சைடு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதனால கூட லேட் ஆயிருக்கலாம். ஓப்பனிங்லயே கமல் சாரோட வாய்ஸ் ஓவர் வச்சுதான் ஓபன் பண்றாங்க. கமல் சாரோட வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது இந்த கதைக்கு ஒரு நல்ல கனெக்ஷனை கொடுக்குது. 1000 வருடத்திற்கு முன் சோழர்களின் பொற்கால ஆட்சிக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்கும் போதே நமக்கு அந்த காலத்துல போன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பா இது தியேட்டர்லயே நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோழ தேச குலத்துல ஒரு உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாட்ல ஒரு வால் ஒன்னு காட்டுறாங்க. இந்த வால் அந்த படத்துல ஒரு முக்கிய பங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பகை நாட்டை சூழ்ந்தது அப்படின்னு சொல்லும் போது பழுவேட்டையர்களும் சிற்றரசர்களும் போடுற ஒரு மீட்டிங்க காட்டுறாங்க. கடல் கொந்தளித்தது, வஞ்சம் அரண்மனை புகுந்தது அப்படின்னு சொல்லி அந்த நந்தினியோட கேரக்டர் ஒரு பயங்கரமான எக்ஸ்பிளைனோட இன்ட்ரோ பண்றாங்க. தி ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் எம்பையர் அப்படின்னு ரஹ்மான் சார் பிஜிஎம் ஓட அந்த டைட்டில் போடும்போது நமக்கு அப்படி ஒரு கூஸ் பம்பான கனெக்ஷன் உண்டாக்குதுங்க. இதே கனெக்ஷன் தியேட்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவி அமையும். அடுத்தது ஆதித்த கரிகாலனோட கேரக்டர் காட்டுறாங்க. அந்த கேரக்டர் இந்த படத்துல எப்படி எல்லாம் பிளே பண்ண போது அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அருள்மொழிவர்மனோட கேரக்டர் காட்டும் போது நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் அவரோட பிளேயிங்க அடுத்தடுத்த ஃப்ரேம்ல கட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன் யாரு, எங்கேருந்து வராரு, என்ன சொல்லிட்டு தஞ்சை மாளிகைக்குள்ள போறாரு அப்படிங்கறத பத்தி வந்தியத்தேவனோட கேரக்டர் காட்டுறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனுக்கு ஒரு டாஸ்க் தராரு. அதுக்காக வந்தியத்தேவன் தஞ்சை மாளிகை போற வழியில கடம்பூர் மாளிகையில அங்க நடக்கிற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. அண்ட் அதே மாளிகையில பழுவேட்டையர் சிற்றரசர்கள் நடத்துற ஒரு ரகசிய கூட்டத்தை எட்டி பாக்குற மாதிரி வந்தியத்தேவனை காட்டுறாங்க. அதை தொடர்ந்து உத்தம சோழன் அப்படிங்கிற கேரக்டர் காட்டுறாங்க. இந்த கேரக்டர் அந்த ராஜ்யத்து மேல எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. தஞ்சாவூர் மாளிகைக்குள்ள வந்தியத்தேவன் வந்ததுக்கு அப்புறம் சின்ன பழுவேட்டையரை எப்படி மீட் பண்றாரு அப்படிங்கறத அடுத்த ஃப்ரேம்ல காட்டுறாங்க. அந்த தஞ்சாவூர் மாளிகையில வந்தியத்தேவன் குந்தவையை மீட் பண்ணும் போது குந்தவை ஒரு டாஸ்க் தராங்க. அதையும் இந்த ட்ரெய்லர்ல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாளிகைக்கு ஏன் போக மாட்டா அப்படின்னு குந்தவை ஆதித்த கரிகாலனை பார்த்து கேட்கற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் நந்தினியா அப்படின்னு குந்தவை கேட்கறாங்க. இல்ல நீ தான் அப்படின்னு ஆதித்த கரிகாலன் சொல்லிட்டு அடுத்த ஃப்ரேம்ல நந்தினியோட இன்ட்ரோவை காட்டுறாங்க. ஒரு பயங்கரமான பேரழகிக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரோட அந்த நந்தினி கேரக்டர் காட்டுறாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் எந்த அளவுக்கு பிளே பண்ண போகுதோ அதே அளவுக்கு ரஹ்மான் சாரோட பேக்ரவுண்டும் பிளே பண்ண போகுது அப்படின்னு தான் தோணுது. நந்தினியோட கேரக்டர் இந்த படத்துல எந்த அளவுக்கு முக்கியமா இருக்க போகுது அப்படிங்கறத இந்த ட்ரெய்லரே நல்லாவே காட்டியிருக்காங்க. அண்ட் வந்தியத்தேவன் அப்படிங்கிற அந்த கேரக்டரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான பிளேயிங்கான கேரக்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் ஃபைனலா ஒரு எமோஷனல் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட நந்தினி அரியாசனத்தை பாக்குறாங்க. இவ்வளவு போராட்டம், இவ்வளவு சண்டைகள், இவ்வளவு வஞ்சனை, இது எல்லாமே இந்த அரியாசனத்துக்காக தான் அப்படின்னு பாக்குற மாதிரி அந்த பார்வை இருக்கு. அண்ட் கடைசியா ஆடியன்ஸ்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மணிரத்னம் சார் ட்ரை பண்ணிருக்காரு. இந்த மூவி சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து தமிழ் சினிமால இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாகுபலி படத்தோட கம்பேர் பண்ணி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோல அவ்வளவுதாங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது எல்லாரும்